உளுந்தூர்பேட்டை அருகே இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் தன்னார்வலர்களுக்கான இரண்டாம் நிலை பயிற்சி மூன்றாம் கட்டமாக 142 தன்னார்வலர்களுக்கு திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்பயிற்சியை வட்டார வளமை மேற்பார்வையாளர் பிரீதா அவர்கள் துவக்கி வைத்தார். வட்டார கல்வி அலுவலர்கள் ராஜசேகர் மற்றும் முரளி கிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டு தன்னார்வலர்களுக்கு வழிகாட்டினர். தொடக்க மற்றும் உயர் தொடக்க நிலை மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் திலகம், முருகேசன், மாயவேல், அசோக், விஜயகுமார், ஜெயந்தி, சிவகுமரன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சிகள் இல்லம் தேடி கல்வி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக்குதல், தன்னார்வலர்களின் பண்புகள் பணிகள், குழந்தையின் பார்வையில் கல்வி, மன மகிழ்ச்சியோடு செயல்பாடு, பாடம் சார்ந்த செயல்பாடுகள், பாடத்தொகுப்புகள், பாடல்கள், கதை, விளையாட்டு மூலம் மாணவர்களுக்கு கற்பித்தல் விதமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் இதுவரை 177 தொடக்கநிலை தன்னார்வலர்களுக்கும் 158 உயர் தொடக்கநிலை தன்னார்வலர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியை ஜனவரி 3 தேதி வரை 335 இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் கருத்தாளர்கள் அண்ணாமலை, ரங்கநாதன், ஆனந்தராஜ், துசிதா, பாஸ்கரன், செல்வம் உட்பட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.